ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் காலம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற நீதி கதை ஆந்தையும் அன்னப்பறவையும். ஆந்தை ஒரு இரவு நேர பறவை அப்படின்றதும், அன்னப்பறவை ஒரு பகல் நேர பறவை அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆந்தை ஒரு குளத்துக்கு பக்கத்துல இருக்க மரத்துல கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தது. அதே மாதிரி அன்னப்பறவையும் அந்த குளத்திலேயே வாழ்ந்து வந்தது. இந்த ஆந்தையும் அன்னப்பறவையும் ரொம்ப நட்போட காலையிலையும் மாலையிலையும் தங்களோட நட்பை பகிர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கோடை காலம் ஆரம்பிச்சுது. அப்போ ஆந்தை கூடு கட்டியிருந்த மரத்துல இருந்து இலைகள்லாம் உதிர்ந்து கூடுக்குள்ள இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதனால ஆந்தை அந்த இடத்த விட்டு வேறு இடம் போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. அதனால அந்த ஆந்தை என்ன பண்ணுச்சு, தன்னோட நண்பரான அன்னப்பறவை கிட்ட போய், நண்பரே, நான் இந்த மாதிரி இந்த இடத்த விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதனால நான் போறேன், நீங்க வேணும்னா என் கூட வர்றதுன்னா வாங்க அப்படின்னு சொல்லிச்சு அன்னப்பறவை கிட்ட. அதுக்கு அன்னப்பறவை என்ன சொன்னிச்சு, மன்னிச்சுக்கோங்க ஆந்தை நண்பரே, என்னால் இந்த குளத்தை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. சரி, அப்போனா நீங்கள் எப்போ வேணும்னாலும் நான் போகிற இடத்துக்கு வரலாம் அப்படின்னு ஒரு வரவேற்பு மாதிரி கொடுத்துட்டு அந்த ஆந்தை அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. இந்த அன்னப்பறவைக்கு தன்னோட நண்பரான ஆந்தையாரை விட்டுட்டு இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால் ஆந்தை போன இடத்துக்கு நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்னப்பறவை கிளம்பி போச்சு. அன்னப்பறவையை பார்த்தா ஆந்தையார் ரொம்ப சந்தோஷமாகி, வாங்க நண்பரே, உங்கள் வரவேற்கிறேன் அப்படின்னு ரொம்பவே உபசரிச்சுது. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ஆந்தையாரும் அன்னப்பறவையை வந்து, நீங்கள் ரெண்டு நாள் இங்கே தங்கிட்டு போங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த அன்னப்பறவையும் அதுக்கு ஒத்துக்குச்சு. இந்த நேரத்தில் வேட்டைக்காரன் பறவைகளெல்லாம் வேட்டையாடிட்டு இருந்தான். அப்போது இந்த அன்னப்பறவை அந்த வேட்டைக்காரன் கண்ணில் பட்டுடுச்சு. அப்போ இந்த அன்னப்பறவையை பார்த்த வேட்டைக்காரன் ரொம்ப சந்தோஷமாகி அந்த அன்னப்பறவைக்கு குறி வச்சான். அன்னப்பறவை குளத்தில் நீந்திக்கிட்டு இருந்தது. இதை பார்த்த அந்த ஆந்தையார், என்னதான் பகலில் அதுக்கு சரியாக கண்ணு தெரியல அப்படின்னாலும் தன்னோட மங்கலான கண்ணை வச்சு வேட்டைக்காரன் அன்னப்பறவையை குறி வச்சிருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிச்சு. அதனால் அன்னப்பறவையை பார்த்து, சீக்கிரமாக குளத்துக்குள்ளே முழுகிடுங்க நண்பரே அப்படின்னு கத்துச்சு. தன்னோட நண்பன் குரலை கேட்ட அந்த அன்னப்பறவை எந்த ஒரு யோசனையும் பண்ணாமல் அடுத்த நொடியே அந்த குளத்தில் முழுகிடுச்சு. இதனால் அந்த வேட்டைக்காரன் விட்ட அம்பு தவறி போய் வேற எங்கேயோ போயிடுச்சு. அந்த அன்னப்பறவையும் தப்பிச்சிருச்சு. இந்த வேட்டைக்காரன், சரி, நம்ம வச்ச குறி தப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். இதனால் அந்த அன்னப்பறவையும் உயிர் பிழைச்சது. நம்ம ஆந்தையாரும் அந்த அன்னப்பறவையை காப்பாற்றிட்டாரு. நண்பனோட உயிரை காப்பாற்றின அந்த ஆந்தையும் உயிர் பிழைத்த அன்னப்பறவையும் மகிழ்ச்சியோடு அங்கே வாழ்ந்துட்டு வந்தாங்க. என்ன குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்பிக்கையாக இருக்கிறது தான் உண்மையான நட்பு. இந்த கதையோட நீதி, நம்பிக்கையே உண்மையான நட்பு. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நீதி கதையோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய். கிச்சகலம் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.